எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் இருக்கு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுப்புக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், மகிழ்வதற்கு காலம், அழுவதற்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், கிழிப்பதற்கு காலம், தைப்பதற்கு காலம், இழக்க ஒரு காலம், சேர்க்க ஒரு காலம் என்று சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் கடவுள் வச்சிருக்காருல்ல. இப்ப இது வழியா கடவுளுக்கு என்ன சொல்றாருனாக்கா, எத்தனையோ தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். கடவுள் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கம், ஒரு மன கசப்பு, சஞ்சலம் மனசுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருப்பது போல உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கும் கடவுள் ஒரு காலத்தை வைத்திருக்கிறான் என்ற உண்மையைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதுதான் சங்கத்திருவுரை சபை உரையாளர் 3:11 வாசிக்கிறோம். கடவுள் அதின் அதினை அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். எப்போ உங்கள் தேவையை சந்திக்க வேண்டும் என்று கடவுள் திட்டம் திருவுளமாக இருக்கிறார், அந்த காலம் வரப்போ அவர் செய்வார். அப்போ அது வரைக்கும் நான் என்ன, அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5:6-7 வாசிப்பது போல, ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கிருங்கள். காத்திருப்போம். உங்கள் தேவைகளை உங்களுக்கு கொடுப்பதிலே கடவுள் ஒரு காலத்தையும் முன்குறுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகின்ற பொழுது அவர் செய்வார். ஏனென்றால் எல்லாற்றும் ஒரு காலம் இருப்பது போல உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கும் கொடுப்பதற்கும் கடவுள் ஒரு காலம் வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.